அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது அனீமியா, அதாவது இரத்த சோகை. இரத்த சோகை என்றால் என்ன? இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை இருக்க வேண்டிய அளவை விட குறையும் பொழுது இரத்த சோகை ஏற்படுகிறது. அதாவது ஆரோக்கியமான ஆணுக்கு 14 முதல் 16 கிராம் வரையிலும் பெண்களுக்கு 12 முதல் 14 கிராம் வரையிலும் இருக்க வேண்டும். இந்த அளவிலிருந்து குறையும் பொழுது இரத்த சோகை ஏற்படுகிறது. இரத்த சோகை எதனால் ஏற்படுகிறது? சிவப்பு அணுக்கள் உற்பத்தியாவதற்கு இரும்பு சத்து, புரதச்சத்து, வைட்டமின் B12, வைட்டமின் சி, ஃபோலிக் அமிலம் ஆகிய சத்துக்கள் அவசியம். நாம் உண்ணும் உணவில் இந்த சத்துக்கள் தேவையான அளவு இல்லாத போது இரத்த சோகை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சில பெண்களுக்கு மாதவிலக்கின் போது அதிக உதிரப்போக்கு ஏற்படுவதாலும் இரத்த சோகை வருவதுண்டு. கர்ப்பிணிகளுக்கு 5வது மாதத்தில் இரத்த சோகை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. காரணம், அப்போதுதான் குழந்தையின் வளர்ச்சி அதிகரிக்கும். அந்த நேரத்தில் கர்ப்பிணிகள் அனைத்து வகை ஊட்டச்சத்துக்கள் அடங்கிய சரிவிகித உணவை சாப்பிட வேண்டியது அவசியம். இல்லை என்றால் இரத்த சோகை ஏற்பட்டு பிரசவத்திற்கு முன்பாகவே கரு கலைந்து விடலாம், குழந்தையின் வளர்ச்சி குறையலாம், குறை பிரசவம் ஆகலாம், அல்லது குழந்தை இறந்து கூட பிறக்கலாம். அப்படியென்றால் கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் இரத்த சோகையை எவ்வாறு சரி செய்யலாம்? ஒரு கர்ப்பிணியின் ஹீமோக்ளோபின் அளவு 9 முதல் 12 கிராம் வரை இருந்தால் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளையும் புரதம் நிறைந்த உணவுகளையும் தொடர்ந்து உண்பதன் மூலம் குணப்படுத்தி விடலாம். 7 முதல் 9 கிராம் வரை இருந்தால் இரும்பு சத்து மாத்திரைகள், ஊசிகள், டானிக்குகள் மற்றும் ஃபோலிக் அமில மாத்திரைகள் மூலம் சரி செய்து விடலாம். ஆனால் 7 கிராமுக்கு கீழே சென்றால் இது அபாய நிலை ஆகும். இவர்களுக்கு இரத்தம் செலுத்தவும் வாய்ப்புள்ளது. இவர் தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். இதை தவிர கொக்கி புழுவுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை மாத்திரை சாப்பிட வேண்டும். இரத்த சோகையின் அறிகுறிகள் என்னென்ன? பசி குறையும், உணவு ஜீரணமாகாது, அடிக்கடி தலைவலி, உடல்வலி, கை கால் குடைச்சல், தூக்கமின்மை போன்றவை ஏற்படும். முகம், நாக்கு, நகம் போன்றவை வெளிரி போகும். தலைமுடி உதிர்தல் போன்ற அறிகுறிகள் இருக்கும். அப்பப்பா, இரத்த சோகையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா? அப்படியென்றால் இரத்த சோகை வராமல் எவ்வாறு தடுப்பது? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இரத்த சோகை வராமல் தடுக்கணும்னா நம்ம நல்லா சாப்பிட்டாலே போதும். அதாவது பால், பருப்பு வகைகள், தானிய வகைகள், கீரை வகைகள், வெல்லம், மீன், முட்டையின் மஞ்சள் கரு, கோழி இறைச்சி, மீன், நண்டு, ஈரல், இவற்றில் உள்ள புரதச்சத்தும் இரும்பு சத்தும் நமக்கு மிகவும் முக்கியம். அது மட்டுமல்லாமல் இரும்பு சத்து அதிகம் உள்ள காய்கறிகளான தக்காளி, அவரை, காலிஃப்ளவர், முருங்கைக்காய், முட்டைகோஸ், முள்ளங்கி, பாகற்காய், கேரட், பீட்ரூட், பீக்கங்காய், சோயாபீன்ஸ் போன்றவற்றில் இரும்பு சத்து மிகவும் அதிகம் உள்ளது. இவற்றையெல்லாம் நம் அன்றாட உணவில் சேர்த்து கொண்டாலே இரத்த சோகை இல்லாத இந்தியாவாக விரைவில் மாற்றிவிடலாம். என்ன நண்பர்களே, இரத்த சோகை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.